புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 40-90 பக்கம் 171 தலைப்பு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:6-14 தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் காணப்பட்ட அருமையான வலுவான கதாபாத்திரங்களில் ஒருவர் ஆவார். சிறுவயது முதலே கர்த்தருக்காக இவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பும் கீழ்ப்படிதலும் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ததும் கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு மாத்திரமல்லாமல் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கூட அருமையான பாடங்களை கொண்டிருக்கின்றது. ரூத்தினுடைய வாழ்க்கை பதிவானது இஸ்ரவேலர்களின் அக்காலத்தினுடைய வாழ்க்கையின் கனநேர கண்ணோட்டத்தினை போர் மற்றும் பிரச்சனை குறித்த பதிவுகளுக்கிடையே நமக்கு கொடுத்திடுவது போன்றே சாமுவேலின் வாழ்க்கையும் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஏற்கனவே அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுமான லேவி கோத்திரத்தினை சாமுவேல் சேர்ந்தவராவார். இவரின் பெற்றோர்களுடைய ஆழமான பக்தி குறித்த காரியங்களானது அப்புத்தகத்தினுடைய 1 அதிகாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்த்தருக்கான பயபக்தி மற்றும் ஜபங்களின் இத்தகைய சூழ்நிலைகளின் கீழ் பிறந்த ஒரு குழந்தையானது இயற்கை சட்டங்களின் படி உயர் மனமும் பக்தி நாட்டமும் இல்லாமல் இருக்க முடியாது. இக்கருத்தினை பெற்றோர்களாகிடும் கிறிஸ்தவர்கள் அனைவரிடத்திலும் கருத்தறுத்தலின் தருணம் முதற்கொண்டு அவர்களது பிள்ளைகள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படத்தக்கதாக மனதில் பதிய வைத்திட நாங்கள் விரும்புகின்றோம். மேலும் கர்ப்ப காலத்தின் போதான செல்வாக்குகள் அனைத்தும் குழந்தையினுடைய உயர் மனநிலை கடுத்த ஒழுக்க நிலை கடுத்த மற்றும் சரீர நிலை கடுத்த நலன்களுக்கு சாதகமாயிருக்கத்தக்கதாக பிரயாசம் எடுக்கப்படுவதாக மற்றும் தினந்தோறும் ஜபம் ஏறெடுக்கப்படுவதாக. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ என்று தீர்க்கதரிசி கேள்வி எழுப்பி ஒருவனும் இல்லை என்று அவரே பதிலளிக்கின்றார். ஆகையால் பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் கூட முழுக்க பூரணமாய் பிறப்பார்கள் என்று நமது எதிர்பார்ப்புகள் காணப்படக்கூடாது. மாறாக கர்த்தர் இருதயத்தை நோக்கத்தை சித்தத்தை ஏற்றுக்கொள்கின்றார் என்றும் அவர் சுபாவத்தினை ஒழுங்கு பண்ணி இருக்கும் முறைப்படி பெற்றோர்களின் மனம் நோக்கம் சித்தமானது அவர்களது குழந்தைகளில் வெளிப்படுகின்றதாய் இருக்கும் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மைதான், அபூரண மனதினால் பூரணமானவைகளை கிரகிக்கவோ அல்லது கற்பனை பண்ணி பார்க்கவோ முடியாது. ஆனால் அபூரண மனதினால் அவற்றிற்கு கிட்டத்தட்ட ஒத்திருக்க பண்ண முடியும் மற்றும் தான் ஒத்திருக்கும் அளவிற்கேற்ப ஒத்திருக்கும் அக்குணலட்சணங்களை பெற்றோர்கள் குழந்தையிலும் பதிய பண்ணிட முடியும். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கும் பெற்றோர்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ரத்தம் சொல்லிடும் எனும் ஒரு பழங்கால முதுமொழி உண்டு. அதென்னவெனில் கலாச்சாரமும் நல் இனப்பெருக்கமும் குழந்தையின் மூலம் கண்டுபிடிக்கப்படலாம் என்பதே ஆகும். குணலட்சணம் காண்பித்துக் கொடுக்கும் என்பது நிச்சயமாய் உண்மையே. கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களாகவும் திவ்ய சித்தத்தை அறிய தினந்தோறும் நாடுகிறவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அறிவுரையின் கீழ் காணப்படுபவர்களாகவும் கிருபையிலும் சத்திய அறிவிலும் கொஞ்சம் வளர்ந்தவர்களாகவும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால் மனங்களை மறுரூபம் அடைய பெற்றவர்களாகவும் தங்கள் நாட்டங்களை பரத்திற்கடுத்தவைகள் மீது வைத்தவர்களாகவும் காணப்படும் கிறிஸ்தவர்கள் தங்கள் சொந்த இருதயத்தின் ஆவிக்குரிய பண்புகளை தங்கள் பிள்ளைகளிடத்தில் கர்ப்ப காலத்தில் நிச்சயமாய் பதிய பண்ணிடுவார்கள். கரு தரிக்கப்பட்டது முதற்கொண்டு கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகவும் நற்பிறப்புள்ளவர்களாகவும் காணப்படும் இப்பிள்ளைகள் நிச்சயமாய் குழந்தை பருவத்தில் அதே பெற்றோர்களினால் கர்த்தருடைய வழியிலும் நீதி நியாயம் சத்தியம் மற்றும் அன்பின் வழிகளிலும் பயிற்றுவிக்கப்படுவார்கள். இப்படியாக பெற்றெடுக்கப்பட்டு இப்படியாக பயிற்றுவிக்கப்பட்டுள்ள பிள்ளைகள் பிற்காலங்களில் கர்த்தருடைய வழியிலிருந்து விலகுவதோ
அல்லது சோதனையினால் தற்காலிகமாக தவறாய் வழிநடத்தப்பட்ட போதிலும் அவர்கள் நிரந்தரமாகவே நீங்குதல்காரர்களாய் இருந்து விடுவதோ சாத்தியமற்ற காரியங்களாகவே இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களானவர்கள் அவிசுவாசிகளுடனே அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்த போதிலும் இவர்கள் கர்த்தருடன் உடன்படிக்கை பண்ணிடுவதற்கு முன்னதாகவே திருமணம் பண்ணினவர்களாய் இருப்பார்களானால் இவர்களது திருமணத்தின் பலனாகிய இவர்களது பிள்ளைகளானவர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட பெற்றோர் வாயிலாக கர்த்தருடையவர்கள் என கருதப்படுவதற்கு கர்த்தர் ஏற்பாடு பண்ணியுள்ளார். மேலும் பிள்ளையின் பெற்றோரில் ஒருவர் அவிசுவாசியாக இருப்பினும் அதை பொருட்படுத்தாது கர்த்தருடைய ஆசீர்வாதமானது அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையின் மீது காணப்படும். இதை 1 கொரிந்தியர் 7:14 அப்போஸ்தலன் தெளிவாய் தெரிவித்துள்ளார். குடும்ப உறவு என்பது கனவீனமானது அல்லது பாவகரமானது என்று எண்ணம் கொள்வது கடுமையான தவறாகும். மற்றும் இதில் கிறிஸ்தவர்கள் சிலர் வீழ்ந்தும் உள்ளனர். இன்னுமாக ஆதி பாவமானது இவ்வகையாகத்தான் இருந்தது என்று கூட சிலர் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றனர். வேத வாக்கியங்களோ இதற்கு முற்றிலும் நேர்மாறாக விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மன்றம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக எபிரேயர் 13:4 என்று தெரிவிக்கின்றது. மேலும் இனப்பெருக்கத்திற்கான திவ்ய திட்டமும் பழுது பெருகி பூமியை நிரப்புவதற்கான கட்டளையும் பாவம் உலகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே ஏதேனில் கீழ்ப்படியாமை சம்பவிப்பதற்கு முன்னதாகவே ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது, கட்டளையிடப்பட்டிருந்தது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். விவாகம் பண்ண தடை பண்ணுகிறவர்களை அப்போஸ்தலன் கடுமையாக கடிந்து கொண்டு தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதின நிருபத்தில் ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கும் இடமுண்டாகாமல் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கிறேன் என்று தெளிவாய் கூறுகின்றார். 1 தீமோத்தேயு 5:14. இது விவாகம் பண்ணுகிறவனும் நன்மை செய்கிறான், விவாகம் பண்ணாதிருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் என்று அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 7 பேசியுள்ளவைகளுக்கும் முரண்படுகிறதில்லை. தீமோத்தேயுவுக்கு அவர் நிருபம் எழுதுகையில் அவர் சபையில் உள்ள இளைஞர்களை குறித்து பேசியுள்ளார். கொரிந்தியருக்கான அவரது அறிவுரையானது சபையில் கர்த்தருக்கென்று தங்களை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களாகவும் பரிசிற்காக இலக்கை நோக்கி ஓட்டப்பந்தயத்தில் ஓடிடுவதற்கு நாடுகின்றவர்களாகவும் காணப்படும் இத்தகைய அங்கத்தினர்களுக்கு உரைக்கப்பட்டதாகும். இது விஷயத்தில் மற்றவர்களுக்கான நம்முடைய அறிவுரையானது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் அப்போஸ்தலர் எழுதியுள்ள இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் மாத்திரமே காணப்படும். விவாகம் பண்ணாதிருப்பதற்கான அறிவுரையானது கர்த்தருக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களாகவும் பூமிக்குரிய கடமைகள் அற்று இருந்தால் மற்றும் இருதயம் பங்கு போடப்படாமல் இருந்தால் தங்களால் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியங்களில் ஆற்றிட முடியும் என்று காண்கிறவர்களாகவும் இருப்பவர்களுக்கு பொதுவாய் உதவிகரமாக இருக்கும். ஆனால் புது சிஷ்டிகள் அல்லாத மற்றவர்களுக்கோ அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் நற்குணசாலிகளாகவும் இருப்பினும் அவர்களுக்கு திவ்ய ஏற்பாட்டின்படி விவாகம் பண்ணுதல் என்பது ஜீவியத்தில் நியாயமான மற்றும் தகுதியான காரியமாய் இருக்கும். இதற்கு தடை பண்ணப்படக்கூடாது, கூடுமான மட்டும் ஞானமாய் அறிவுறுத்தப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்தல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சாமுவேலினுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பெற்றோர்கள் ஒரு குமாரனுக்காக அவர்களால் நேசிக்கப்பட்ட ஜபத்தின் காரியத்திற்கும் தற்காலத்தில் உள்ள அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களின் முறையான ஜபத்தின் காரியத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தினை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பெந்தகோஸ்தே நாள் முதற்கொண்டுதான் கர்த்தருடைய ஜனங்கள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவில் புது சிருஷ்டிகள் ஆகிடுவதற்குரிய சாக்கியம் பெற்றிருக்கின்றனர். மேலும் இவர்கள் சுபாவத்தின் படியானவர்களை பார்க்கிலும் ஆவிக்குரியவற்றை நாடுகிறவர்களாகவும் இதற்காகவே ஜெபிக்கிறவர்களாகவும் மற்றும் இதை தங்கள் ஆண்டவர் செய்வது போன்று தங்கள் ஜீவியங்களை செலவழிப்பதன் மூலமும் முதலாம் ஆதாமின் பிள்ளையாகிய
தங்களை தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளையாக மறுரூபமாக்கிட நாடுவதன் மூலமும் செய்கின்றனர். இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் மேலும் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்களிடத்தில் பேசுகையிலுமே விவாகம் பண்ணாதிருக்கிறவன் நன்மை செய்கிறான். ஏனெனில் பொதுவாய் பேசுகையில் விவாகம் பண்ணாதிருக்கும் நிலைமையானது தன் புதிய லட்சியங்களுக்கு மிகவும் சாதகமாய் இருப்பதை கண்டுகொள்ளுவான் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். ஜபம் மற்றும் அர்ப்பணிப்பின் விளைவாக பிறந்த சாமுவேல் சந்தேகத்திற்கிடமின்றி குறிப்பிடத்தக்க சிறுவனாய் காணப்பட்டார். மேலும் சாமுவேல் சிறு வயதிலேயே சீரோவில் பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு வரப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு முறையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியத்திலிருந்து அவரது பெற்றோர்கள் தங்கள் ஜபத்திற்கு பொருத்தனைக்கு உண்மையாய் இருந்தது தெரிகின்றது. பால் மறந்த பின் கொண்டு வரப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அவர் தாயிடமிருந்து பால் குடிப்பதை நிறுத்தின போது கை குழந்தையாக இருக்கையில் கொண்டு விடப்பட்டார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. மாறாக அவ்வார்த்தையினை பரந்த பார்வையில் பார்த்திட வேண்டும். தாயினுடைய பராமரிப்பு தேவைப்படாமல் பிள்ளையே தன்னை பார்த்து கொள்ள முடிகிற விதத்தில் பிள்ளை பால் மறந்தது எனும் விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகமாக 10 முதல் 12 வயது இருக்கும் பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக காணப்படும் கிறிஸ்தவ பெற்றோர்கள் சாமியலின் பெற்றோரை இயக்கின அந்த ஆவியினை அதிகம் வெளிப்படுத்தாதவர்களாக இருப்பதை காண்கையில் நாங்கள் அடிக்கடி ஆச்சரியம் அடைகிறோம். அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களாக தோற்றமளிக்கும் அநேகர் தங்கள் விலையேறப்பெற்ற சொத்தாகிய தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுக்காமல் வைத்துக் கொள்கின்றனர். மேலும் பிள்ளைகளை ஜீவியத்தில் ஏதோ ஓர் உலக பிரகாரமான அழைப்புக்கென்று மருத்துவம், சட்டப்படிப்பு, தொழில்துறைக்கு என்று அர்ப்பணிக்கவும் விரும்புகின்றனர். இவர்களது இத்தகைய நடத்தைக்கான காரணம் மிக அதிகமான தாழ்மையா அல்லது மிக அதிகமான சுயநலமா என்று தீர்ப்பது நமக்கடுத்த காரியம் அல்ல. ஆனால் இப்பெற்றோர்கள் கர்த்தர் தங்கள் காணிக்கையை பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுவார் என்று நம்பிடுவதற்கு ஏதுவான விசுவாசம் பெற்றிருக்கவில்லை என்பதாக தெரிகிறது. அல்லது தங்கள் பிள்ளைகள் உலக பிரகாரமான விதத்தில் செழித்தோங்குவதை காண்பதற்கான ஆசையினை இவர்கள் தங்களுக்குள் அநேகமாக தங்களையுமே கொஞ்சம் அறியாமல் கொஞ்சம் தெரிந்தும் வளர்த்து கொண்டிருக்கின்றனர் என்பதாக தெரிகிறது. மேலும் பிள்ளைகள் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது என்பது சில இடங்களில் அவர்களது பூமிக்குரிய எதிர்காலத்தினை குலைத்து போடுமோ என்று பெற்றோர்கள் அஞ்சுவதாக தெரிகின்றது. இது எத்தனை பெரிய தவறாகும். தங்களையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விடுவதும் தங்களுடைய அனைத்தையும் தங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து ஒப்பு கொடுத்து விடுவது என்பது தங்களுக்கான சாத்தியமாகும் என்று இந்த பெற்றோர்கள் அறிந்திருக்கவில்லையா? இன்னுமாக கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதிலோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22 வசனம் என்பதையும் கூட இப்பெற்றோர்கள் அறிந்திருக்கவில்லையா? பொல்லாதவர்களின் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதை காட்டிலும் கர்த்தருடைய வீட்டில் வாயிற் காப்பாளராக இருப்பது நலம் என்று இப்பெற்றோர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? எல்லா வகையான சொகுசுகளும் சூழ இருப்பதினால் மகிழ்ச்சி வருவதை விட மற்ற வழிகளில் வரும் மகிழ்ச்சியை விட தரித்திரமான வாழ்க்கையாக இருந்தாலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியமாய் இருக்கையில் அதில்தானே மிகுதியான மகிழ்ச்சி கடந்து வருகின்றதாய் இருக்கின்றது என்பதை இப்பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? இப்படிப்பினைகளை இப்பெற்றோர்கள் தங்கள் சொந்த அனுபவங்களில் கற்றுக்கொள்ளவில்லையா? மேலும் இப்படிப்பினைகளை தங்கள் சொந்த பிள்ளைகளின் விஷயத்தில் இவர்களால் செயல்படுத்த முடியவில்லையா? பிள்ளையை பயிற்சி எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சாமுவேல் ஏலிக்கு பணிகளை செய்தார், அதாவது பிரதான ஆசாரியனுக்கு ஊழியம் செய்தார். ஏலி கர்த்தருடைய ஊழியக்காரனாகவும் பிரதிநிதியாகவும் காணப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு அருகாமையில் உள்ள கூடாரங்களில் சஞ்சரித்து வந்தார். ஆலயம் அதுவரையிலும் கட்டப்படாதிருந்தது. சாமுவேலின் பெற்றோர்கள் அவரை தேவனத்தின் ஆரம்ப காலங்களிலேயே ஊழியக்காரனுக்குரிய கடமைகளுக்கு இப்படியாக உட்படுத்தின போது அவர்கள் அவரை மிக சிறந்த பள்ளிக்கூடத்தில் உண்மையில் சேர்த்தவர்களாய் இருந்தனர். எங்களை பொறுத்தவரை ஜீவியத்தின் ஆரம்ப காலங்களானது
அதாவது 10 முதல் 18 வயது வரையிலான காலப்பகுதியானது பெரிதும் விளையாட்டுகளிலேயே செலவழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தானது தவறான கருத்தாகும். சாமியலின் விஷயத்தில் போன்று பிள்ளைகள் சிறு வயதிலேயே பொறுப்புள்ள ஸ்தானங்களில் மற்றும் ஏறக்குறைய அன்றாட வேலைகளில் மற்றும் கடுமையான உழைப்புகளில் கொண்டு வந்து விடுவது ஞானமான காரியமாய் இருக்கும். இப்படியான உதாரணத்திலே இந்நாட்களில் இந்த நம் தேசத்தில் உள்ள அநேக முதன்மையான ஜனங்களின் விஷயத்திலும் பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற திரு காமிஜி அவர்கள் தந்தி தூதுவனாக தன் ஜீவியத்தின் சிறு வயதிலேயே கடின உழைப்பிற்குள் பிரவேசித்தார். உலகளாவிய எலக்ட்ரிஷியனான திரு எடிசன் அவர்கள் செய்தித்தாள் கொடுக்கும் சிறுவனாக தன் கடின உழைப்பின் ஜீவியத்தில் துவங்கினார். இப்படியாக உலக பிரகாரமான காரியங்களில் இன்றுள்ள அனுபவங்களுக்கு இசைவாக பார்க்கையில் ஏழையின் பணிவிடைக்காரனாய் சாமுவேல் சிறு வயதிலேயே அர்ப்பணிக்கப்பட்ட காரியமானது அவர் பிற்பாடு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேலின் கடைசியான மற்றும் மகா பெரும் நியாயாதிபதியாகவும் ஆனபோது அவர் பெற்றிருந்த குணலட்சணத்தின் உறுதிக்கும் மேன்மைக்கும் அநேகமாய் பெரிதும் காரணமாயிற்று என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். சிறு வயதில் அதாவது 12 வயதில் தங்கள் பிள்ளைகளினால் மத சம்பந்தப்பட்ட காரியங்களை சரியாக புரிந்து கொள்ளவோ அல்லது உணர்ந்து கொள்ளவோ முடியாது என்று பெற்றோர்களால் அனுமானிக்கப்படும் காரியத்தை காட்டிலும் பெரிய தவறு பொதுவாய் இருக்கிறதில்லை என்று நாங்கள் கவனித்திருக்கின்றோம். சாமுவேலுடைய அனுபவமும் நம்முடைய சொந்த அனுபவமும் மற்ற அநேகருடைய அனுபவங்களும் மத சம்பந்தமான சில ஆழமான உணர்வுகளானது 12 வயதுகளிலேயே உணரப்பட்டுள்ளதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இதற்காய் இந்த அறிவுரிக்காய் பெற்றோர்கள் கவனித்திருக்க வேண்டும். மேலும் இது தங்கள் தோட்டங்களில் உள்ள மென்மையான மலர்களுக்கு செலுத்தப்படுவதை பார்க்கிலும் மிக அதிகமான அக்கறையுடன் பெற்றோர்களினால் வளர்க்கப்பட வேண்டும். குழந்தையின் மனதில் உள்ள பயபக்தியின் ஆன்மீகத்தின் நம்பிக்கையின் விசுவாசத்தின் மலர்களுக்கு மென்மையான பராமரிப்பு தண்ணீர் ஊற்றுதல் களை நீக்குதல் உதவுதல் ஆகியவை அவசியமாகும் மற்றும் இவை செய்யப்படவும் வேண்டும். இவைகளுக்கு பெற்றோர்களானவர்கள் சுபாவத்தின் காரணமாகவும் திவ்ய கட்டளையின் காரணமாகவும் தோட்டக்காரன் போன்ற பொறுப்புள்ள ஸ்தானம் வகிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர். மேலும் இவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தில் உள்ள இருதயங்களில் காணப்படும் மலர்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த தன் பொறுப்பினை அவன் புறக்கணிப்பானால் அவன் குற்றவாளியாக இருந்து நிச்சயமாய் கஷ்டம் அனுபவிப்பான். அதாவது தன் பிள்ளையினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாற்றம் மாத்திரம் அடையாமல் தன் சொந்த இருதயத்திலும் சில ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுபவனாய் இருப்பான். ஏனெனில் மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற எவனுக்கும் தண்ணீர் பாய்ச்சப்படும் என்பது திவ்ய ஏற்பாட்டின் காரியமாகும். பொதுப்பணிகள் பொறுப்புகள் கடமைகள் மற்றவரது குழந்தைகளை காப்பாற்றுதல் ஆகியவை எதுவும் தன் சொந்த பிள்ளைகளிடத்தில் தான் பெற்றிருக்கும் பொறுப்பிலிருந்து எந்த கிறிஸ்தவ பெற்றோரையும் ஒருபோதும் விலக்கிவிடாது. அல்லது அவனுடைய பொறுப்புகளை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு கைமாற்றிடாது. தன் கடமையை அவன் புறக்கணிக்கிற காரியமானது நிச்சயமாய் அவனுக்கும் பாதகமாயிருக்கும் அவன் பிள்ளைக்கும் பாதகமாயிருக்கும். ஒருவேளை கடந்த காலங்களில் அவன் இவ்விஷயங்களில் அலட்சியமாய் இருந்திருப்பானாகில் அவனால் சீக்கிரமாய் காரியங்களை சரி செய்திட முடியாது. எனினும் தன் கடந்த கால அலட்சியத்தினை ஜெயம் கொள்வதற்கு வேண்டி மிகுந்த ஞானத்திற்காக அவன் ஜபம் பண்ண வேண்டியிருக்கும் மற்றும் மிகுந்த ஞானத்தை செயல்படுத்திட நாடவும் வேண்டியிருக்கும். தேவனுடைய வாய்க்கருவியாக 12 வயது சிறுவன் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் தூது பற்றின பதிவானது அதன் எளிமையில் அழகாய் உள்ளது. சாமுவேலாகிய சிறுவன் பல்வேறு தருணங்களில் பல்வேறு பணிவிடைகளை செய்யும்படிக்கு ஏழையின் அழைப்புகளுக்கு கீழ்ப்படியும் பழக்கமுடையவராக காணப்பட்டார். மேலும் இதன் காரணமாக சாமுவேலின் படுக்கையறை ஏழையின் அருகாமையில் இருந்தது. ஏனெனில் ஏழி வயதானவராக கிட்டத்தட்ட 78 வயதானவராக இருந்தார்.
மூன்று முறை கர்த்தர் சாமுவேலை அழைத்தார். மற்றும் சாமுவேலோ ஏலியினிடத்திற்கு போய் இதோ இருக்கிறேன் என்றார். மூன்றாவது முறைக்கு பின்னரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும்படிக்கு அவருக்கு ஏலி கூறினார். கர்த்தருடைய வசனமானது அபூர்வமானதாக நீண்ட காலம் காணப்பட்டதாக பதிவு தெரிவிக்கின்றது. ஏலி நல்ல மனுஷனாகவும் சாமுவேலை நடத்தும் விஷயத்தில் உண்மையாயும் நேர்மையாயும் இரக்கமாயும் காணப்பட்டாலும் தன் சொந்த குமாரர்களை கையாளும் விஷயத்தில் மிகவும் தளர்வானவராயிருந்தார். ஏலியின் குமாரர்கள் ஆசாரியர்களாகவும் ஆசரிப்பு கூடார பணிவிடைகளுக்கு அடுத்த விஷயங்களில் அதிகம் வேலை செய்ய வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள். ஆகையால் இவர்கள் எல்லா விதத்திலும் பயபக்தியுள்ள முன்மாதிரியுள்ள புருஷர்களாய் காணப்பட வேண்டும். பண விஷயங்களில் மாத்திரமல்லாமல் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலும் ஏலியின் குமாரர்கள் பகிரங்கமாய் நீர்களுக்குட்பட்டவர்களாகவும் சீர்கெட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக கர்த்தர் ஏற்கனவே ஏலிக்கு எச்சரித்துள்ளார். ஏலி தன் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அவர்களது தவறான நடக்கையினை கவனித்திருக்க வேண்டும். மேலும் தேவைப்பட்டிருந்தால் அவர்கள் தன் சொந்த குமாரர்களாக இருப்பினும் அவர்களை ஆசரிப்பு கூடார பணியில் நின்று நீக்கி இருக்க வேண்டும். மேலும் ஏழு எந்த அளவிற்கு மனதிலும் சரீரத்திலும் பலவீனப்பட்டு கொண்டிருந்தாரோ அவ்வளவிற்கு அவர்கள் வீரியமடைந்து அகந்தை கொண்டு பயபக்தியற்று போனார்கள். மேலும் அவர்களை கையாளுவதற்கு அவசியமான குணலட்சணத்தின் வலுவினை இந்த முதியவர் பெற்றிராதது போல் தெரிகின்றது. சாமியேலுக்கு வந்த கர்த்தருடைய வசனமானது ஏழையின் குடும்பம் பற்றினதாகவும் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் அவர்கள் மீது வரவிருக்கும் தண்டனை பற்றியதாகவும் இருந்தது. இவர்கள் ஜனங்களுக்கு முன்மாதிரிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தபடியினால் இவர்களுடைய பாவங்கள் மிக அதிக மோசமானதாய் காணப்பட்டது. அன்புள்ள மற்றும் செல்லம் கொடுக்கின்ற பெற்றோர் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இரண்டு வகையான உண்மையற்ற பெற்றோர்கள் காணப்படுகின்றனர். அவர்கள் பின்வருமாறு: ஒன்று, கொடுமையானவர்களும் கொடூரமானவர்களும் பொல்லாதவர்களுமாய் காணப்படுபவர்கள். இவர்கள் தீய பண்புகளை இயல்பாகவே பெற்றவர்களாய் மாத்திரம் இராமல் அவற்றை வார்த்தையினாலும் மாதிரியினாலும் போதிப்பவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவேளை பெற்றோர் இருவருமே இவ்வகையினராய் இருப்பார்களானால் தற்கால ஜீவியத்தை பொறுத்த விஷயத்தில் குழந்தையினுடைய நிலைமையானது கிட்டத்தட்ட நம்பிக்கையற்றதாகவே இருக்கும். ஆயிர வருட அரசாட்சியில் சீர்திருந்தும் சூழ்நிலையானது மேற்கூறிய மாசினை அழுக்கினை பாதிப்பினை மாற்றிடுவதற்கு அவசியமாய் இருக்கும். ஆனால் பெற்றோரில் ஒருவர் கர்த்தருக்குரியவராய் இருப்பாரானால் விளைவானது கர்த்தருடைய ஏற்பாட்டின்படி நேர்மையாய் இருக்கும். குழந்தை நல்ல குழந்தையாக பிறப்பது மாத்திரமல்லாமல் தன் பெற்றோரின் நடத்தையினுடைய தீய தன்மையினை கண்டுகொள்வதன் மூலம் பிள்ளையானது தீய போக்கினின்று விலகிட ஏவப்பட்டு மாற்று போக்கினை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாகிடும். இரண்டு, அன்புள்ள மற்றும் செல்லம் கொடுக்கும் பெற்றோர்களில் சிலர் தங்கள் பொறுப்பில் மிகவும் உண்மையற்றவர்களாக காணப்படுவார்கள். நம் இனத்தின் பரவலான பலவீனங்களை சுதந்திரித்துள்ள நம் குழந்தைகளுக்கு அன்பும் செல்லமும் காண்பிக்கப்படுமானால் அது அவர்களுடைய குணலட்சணத்தில் பெருமோசமான அன்பற்ற நிலைமையை, அதாவது தேவனுடைய பார்வையிலும் அவரது வார்த்தைக்கு இசையாய் நடப்பவர்களின் பார்வையிலும் மிகவும் கண்டனத்திற்குரியதாய் காணப்படும் தன்மையினை வளர்த்திடும், நட்சத்திரமாக காண்பிக்கப்பட்டுவிடும். அன்பும் செல்வமும் கொடுக்கும் பெற்றோர் எனும் இவ்வார்த்தைகளானது மிகவும் பொருத்தமற்ற விதத்தில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. அநேக தருணங்களில் அதை பலவீனமான தகுதியற்ற பெற்றோர் என்று சொல்லுவது நயமற்று இருந்தாலும் மிகவும் உண்மையானதாய் காணப்படும். நிச்சயமாகவே நல்ல பெற்றோர்கள் அனைவரும் திவ்ய கண்ணோட்டத்தின்படி தங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருப்பார்கள். மேலும் இப்படியானவர்கள் அனைவரும் பிள்ளைகளுக்கு நன்மையாயிருக்கும் எல்லை மட்டும் செல்லம் கொடுப்பதிலும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஆனால் எல்லையை தாண்டி அல்ல, தேவைப்படுகையில் திருத்தும்படிக்கு பிரம்பானது தவிர்க்கப்படக்கூடாது அல்லது தேவையற்ற போது பிரம்பானது பயன்படுத்தப்படக்கூடாது.
அல்லது பயன்படுத்துகையில் மிக கடுமையாய் பயன்படுத்தப்படக்கூடாது என்றாலும் எங்கு அனுமதிக்க வாய்ப்புள்ளதோ, அதாவது எங்கு பிள்ளையினுடைய பண்புகளானது அனுமதிக்க வாய்ப்புள்ளதோ அங்கு சிறந்த சட்டம் அன்பின் சட்டமாக இருக்க வேண்டும். பெற்றோரின் அன்பிலும் மற்றும் ஜீவிதத்தின் காரியங்கள் அனைத்திலும் தேவனுடைய ஒழுங்குமுறைகளுக்கு பெற்றோர் காண்பிக்கும் நேர்மையிலும் பிள்ளையானது முழுமையான நம்பிக்கை கொள்ளத்தக்கதாக சிறுவயது முதற்கொண்டே பெற்றோரின் அன்பும் உறுதியும் பிள்ளையின் மனதிலே இப்படியாக வளைந்திட வேண்டும். இத்தகைய பிள்ளைக்கு அநேக அடி கொடுப்பதை பார்க்கிலும் கடுமையாய் திட்டுவதை பார்க்கிலும் பெற்றோரின் முகத்தில் தெரியும் துக்கமும் வேதனையும் அல்லது துயரத்தினால் வரும் கண்ணீருமே மிகவும் பலன் கொடுக்கிறதாய் இருக்கும். நியாயாதிபதியாகிய ஏலி தேவனுக்கு உண்மையற்று போனார் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஒரு பெற்றோர் என நியாயாதிபதியாகிய ஏலி கொண்டிருந்த பலவீனமானது அவர் தேவனுக்கு உண்மையற்று போக செய்தது. இவர் ஜெயம் கொள்ளும் பாத்திரங்களுக்கான உதாரணம் அல்ல. இவர் கிட்டத்தட்ட திரள் கூட்டத்தினரின் குணங்களுக்கு அடையாளமாய் இருக்கின்றார். இவர் அநேகம் நல்ல பண்புகளை பெற்றிருந்தார். இவரிடத்தில் இழிவான பாவங்கள் இல்லை. இவர் அநேகம் விதங்களில் தன் தனிப்பட்ட நலன்களுக்கு மேலாகவே கர்த்தரின் காரியங்களை வைத்திருந்தார். சாமியரின் முன்னேற்றத்தினை எதிர்த்திடும் சுயநலமான பேராசைகள் எதுவும் இவரிடத்தில் தெரியவில்லை. இவர் சாமியலை நன்கு வளர்த்தியுள்ளார் என்பதும் கவனிக்க வேண்டிய பாராட்டுதலுக்குரிய காரியமாகும். இவர் தன் குமாரர்களுடைய நடத்தையை அங்கீகரிக்கவில்லை. எனினும் வயதானவராய் இருந்தபடியால் கர்த்தருடைய வார்த்தை தெரிவிக்கிறது போல இவர் தீவிரமாய் அவர்களது நடத்தைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தைரியம் அற்றிருந்தார். நமது கர்த்தரின் நேரடி அறிவுரைகளுக்கு கீழ் காணப்பட்ட 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் தன் விருப்பப்படியே துரோகியானான் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. எவ்வளவுதான் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டாலும் மோசமானவர்களாய் மாறி போகிறவர்கள் கர்ப்ப காலத்தில் நல்லுணர்வுகள் பதிய பெற்று பிறக்கவில்லை என்று கருதுகிறோம். எனினும் பூரண சிருஷ்டிப்பையும் பூரண பயிற்சியையும் உடைய சாத்தான் தன் லட்சியங்களினால் தொலைந்து போனான் என்பதையும் கூட நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். கீழ்படியாத குமாரர்களுடனான ஏலியின் கஷ்டங்களானது கர்த்தருடைய வழிகளிலும் நீதியின் வழிகளிலும் பிள்ளைகளை சிறுவயது முதற்கொண்டே பயிற்றுவிக்கும் காரியத்தினை அவர் புறக்கணித்ததன் காரணமாய் ஏலியின் மீது அவரே வரவைத்துக் கொண்டிருந்ததாலும் அவரது இவ்வனுபவங்களுக்காய் நாம் அனுதாபம் கொள்கின்றோம். தனக்கு மிக பொறுமையாயும் கடுமையாயும் உழைத்து பணிகளை செய்யும் உண்மையுள்ள சிறுவனாகிய சாமியேலை ஏலி அடிக்கடி பார்த்து தன் குமாரர்களும் இது போன்ற பண்புடையவர்களாய் இருக்க விரும்பி இருந்திருக்க வேண்டும் என்பதில் ஐயவில்லை. ஆனால் இப்படி ஆசைப்படுவதற்கு இப்பொழுது காலங்கள் வெகுவாய் கடந்து விட்டது. அர்ப்பணிப்பின் ஆவியில் பிள்ளைகள் பெற்றெடுக்கப்பட்டு இதற்கு இசைவாயும் கர்த்தருடைய வசனத்திற்கு இசைவாயும் பயிற்றுவிக்கப்பட்டால் பிள்ளைகள் வளர்கையில் அவர்கள் இதிலின்றி விலகி போக மாட்டார்கள். இங்கும் பெற்றோர்களுக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய ஊழியமே முதலாவது முக்கியமானதாக கருதப்பட்டு தங்கள் சொந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் இழந்தாகிலும் அதனை செய்திட வேண்டும் என்பதே ஆகும். ஆமென்.